ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு வெஜ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஒரு லன்ச் தான். மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் கேரட் பொரியல், நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா சிறுபருப்பு பாயாசம், அதோட மோர், அதுக்கப்புறம் அப்பளம், அவ்வளோதாங்க. இந்த இன்றைக்கி ரெசிபி இது தான். இது வந்து ஆல்ரெடி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது வீடியோ, அது வந்து இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி வந்து களைஞ்சி வச்சுட்டேங்க, ஒரு பக்கம் அரிசி வெந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஒரு 200 கிராம் இருக்கும், தோரம்பருப்பு. அது வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் குக்கரில். 10-12 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். பெருங்காயம் கட்டியாக இருக்கிறத ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சீரகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. ரொம்ப குட்டி ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 4 வெந்தயம் சேர்த்துப்பேன். வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் இந்த காரக்குழம்புலலாம் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக ஊற்றிருக்கேங்க, நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னா குக்கர் மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காகவும் பருப்பு வந்து சீக்கிரம் வேகணுன்றதுக்காகவும் தாங்க. இதை வந்து ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த காய் வேகிற நேரத்தில் நமக்கு அந்த குக்கர்லேருந்து விசில் வந்து அடங்கி அதுவும் நமக்கு ரெடி ஆகிடும், அதனால தான். அதுக்கப்புறம் வடகம் போட்டிருக்கேங்க. வடகம் வந்து இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 வெங்காயம் தான் இருக்கும், ஏன்னா நம்ம பருப்புலேயும் வெங்காயம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்களா. தக்காளியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 தக்காளி அளவுக்கு வந்துட்டு இதில் போட்டுக்கிற வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம். இதை வந்து சும்மா ஒரு 2 பெரட்டு பெரட்டினாலே போதுங்க. இதில் வந்துட்டு இப்போ முருங்கைக்காவை ஆட் பண்ணிடலாம். நம்ம முருங்கைக்காவை ஆட் பண்ணி நல்லா ஒரு நல்லா கொஞ்சம் பெரட்டிக்கலாம். சைட் பை சைடு வந்து நம்ம அந்த அதான் எப்போவுமே நம்ம யூஸ்வலாக எல்லா வேலையும் நிறைய செய்வோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 வாசி அளவுக்கு நம்ம வந்துட்டு முருங்கைக்காவும் போட்டு பெரட்டிட்டோம். இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும், முருங்கைக்காவும் அதில் வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இது வந்து ஓரளவுக்கு இந்த பிஞ்சு முருங்கைக்கான்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. ஸோ ஓரளவுக்கு நம்ம டைம் கொடுத்தாலே அது வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. இதுக்கு இடையிலையே வந்து நான் அந்த கேரட் பொரியலுக்கு அதுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கேரட் பொரியல் பண்ணும்போது காட்டுறேன். இது கூடவே காட்டினா ஒன்றும் இதுவாக புரியாது இல்லைங்களா, அதனால தான். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து மத்து வச்சு தான் கடையணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம குக்கரில் வச்சோம்னா கரண்டி வச்சு நம்ம மசிச்சு விட்டோம்னாக்காவே நல்லா மசிஞ்சுக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு, முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நான் யூஸ்வலாக வைப்பேன், ப்ராப்பராக வைக்கணும்னு இல்லை, இது என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி வைப்பேன். அதுக்கப்புறம் புளி வந்துட்டு கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருந்தேங்க. நம்ம மாங்காய் போட போகிறோம், ஸோ அதனால் புளி வந்துட்டு சும்மா ரொம்ப ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் ஊற வச்சேன். அதை கரைச்சி அந்த குக்கர்லேயே இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பருப்பையும் வழித்து எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை, எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தூள் உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிட்டு மாங்காய் எடுத்து வச்ச மாங்காவை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதான், மூடி போட்டு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்லா கொதி வந்துருச்சு, காய் மாங்காய் எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் அந்த பருப்பெல்லாம் வேக வச்சேன், அப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா அந்த கேரட்டெல்லாம் வந்து உரித்து எடுத்துக்கிட்டேங்க. நம்ம வந்துட்டு இது வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அப்போவே இதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே செய்கிறது எல்லாமே அப்போவே நான் கட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நம்ம வந்து காய்கறி நறுக்கிற வேலையை முதல்ல செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா அதை வந்து நம்ம இது பண்ணிடலாங்க, நமக்கு இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிறுபருப்புங்க, பாயாசத்துக்கு வந்து இதையும் ஊற வச்சு வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம வெயிட் போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா கேரட் வந்துட்டு நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாப்பர் பற்றியும் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை நம்ம வந்துட்டு ஒரு 4-5 வெரைட்டி ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு
அப்படின்னும்போது நமக்கு வந்து டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து காலையில் நேரத்தில் டிஃபன் கட்டி கொடுப்பாங்க ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்குன்ட்டு, ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம கேரட் துருவி வச்சாச்சு, இப்போ வந்து கடாய் வச்சுக்கிட்டேன், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேங்க. இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், உளுத்தம்பருப்பு மட்டும் போதும். அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு இதில் நம்ம கேரட் போட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம நல்லா பொடியாக சாப் பண்ணதுனால டைம் எடுத்துக்காது, கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்துட்டு நல்லா பெரட்டிக்கலாம், 2 பெரட்டு பெரட்டிட்டு இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே உப்பு மஞ்சத்தூள்லாம் நம்ம போட்டுக்கலாம் யூஸ்வல், எப்பவும் போல் தான். கடாய் வந்துட்டு ரொம்ப என்னடா பலப்பலன்னு புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ வந்து ஒரு 2-3 வெரைட்டி செய்கிறதுனால அம்மாவோட பாத்திரமும் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது அம்மாவோட பாத்திரம், ஸோ இது வந்துட்டு ரொம்ப வருஷமாக அவங்க அடுப்புலலாம் வச்சு யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி, அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து சும்மா லைட்டாக தெளித்து தாங்க விட்டேன். கேரட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு தேங்காய் வந்து சீவி போடலாம், இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேங்க. இதுக்கும் அதாவது மிக்ஸியில் வந்து பருப்பு பாயாசத்துக்கும் இதுக்கும் தான் இந்த மாதிரி ஓட்டி வச்சுக்கிட்டேன், அதில் பாதி போட்டுக்கிட்டேன். ஸோ பொரியல் நமக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுபருப்பும் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் குழைவாக. இப்போ இதில் நான் வந்துட்டு பாகு வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதே கிண்ணத்தில் தான் ஃபுல்லாக வந்துட்டு பருப்பு ஆட் பண்ணேன். ஸோ அதே அளவுக்கே நான் வெல்லமும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்போவுமே வந்து வெல்லம் வந்து தண்ணியில் வந்து கரைச்சி கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றுவாங்க, அதில் மண் கல்லெல்லாம் இருக்கும்னு. இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அதனால் நான் வந்துட்டு அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை நமக்கு போகணும் இல்லைங்களா, அதனால் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி நொர நொறையாக வந்து நல்லா கொதிச்சிருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இறக்கி வச்சுட்டேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், திராட்சை போட்டிருக்கேன். திராட்சை ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே முந்திரியும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பொரியலுக்கு போட்டு அதையும் போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பெரட்டிக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் நம்ம பெரட்டி போடும்போது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அதனால் நல்லா இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போடுங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம், பருப்பு பாயாசத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து தட்டி போட மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காவை வந்து தட்டி போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா தேங்காய் வந்து நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு குட்டி கிளாஸில், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நம்ம சாதாரண பால் இருக்கு இல்லைங்களா அதை கூட காய்ச்சி நம்ம இறக்குற நேரத்தில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அப்பளம் பொறிச்சி எடுத்துக்கிட்டேங்க, அப்பளம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வத்தல் நம்ம வீட்லேயே போட்டது, அதுவும் நான் எப்படி பண்ணணும்னு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நான் செஞ்ச வத்தல் தான் அது, அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ அழகாக சாப்பாடு பரிமாறிடலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.